சில பேர் வந்து காமன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, டாக்ஸ வெளியே உட்கார வச்சு பாக்க வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது, இதனால வந்து என்ன அவங்க கத்துக்க போறாங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, நான் பைரவ் வச்சே காமிக்கிறேன். He's a trained dog. மொத ஒன் இயர் நான் என்ன டீச் பண்ணேனோ அதை வச்சுதான் வந்து இவர் இன்னுமே என் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பைரவ், காமிக்கலாமா? பாக்கலாமா? பைரவ் கம் 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 குட் பாய். ஹே படி, சார் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. கதவை திறக்கலாம். ஈவினிங் டைம்னால சுத்தமா வெயிலே இல்ல, செயின் போடல, அவராட்டுக்கு தான் இருக்காரு. பைரவ் சிட், நான் இந்த சைட்ல தான் நிக்கிறேன், கதவு திறந்திருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ஷன் சொல்றது, இதுதான் நீங்க உங்க டாக்ஸ் கிட்ட கொண்டு வரணும். இவருக்கு இப்ப 4 இயர்ஸ் ஆயிருச்சு, கண்டினியூஸா 1 இயர் நான் இவரை ட்ரெயின் பண்ணதுனாலதான் இந்த ஹாபிட் இவருக்கு வந்திருக்கு. உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி டீச் பண்றீங்களோ அந்த மாதிரிதான் டாக்ஸ்க்கும் டீச் பண்ணணும். நான் இப்படியே விட்டுட்டு போனா கூட அவர் அவராட்டுக்கு உட்காந்துருப்பாரு, வெளியே ஓடி போக மாட்டாரு. இதோட செம்மையான ஒரு விஷயம் காமிக்கிறேன். வேற கம் குட் பாய், கம் குட் பாய். சார் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் உள்ள வான்னு சொன்ன உள்ள வந்துருவாரு, பாக்குறீங்களா? பைரவ் வா, பைரவ் கம், உள்ள போ, உள்ள போ. குட் பாய். இதுதான் பெர்ஃபெக்ஷன், இதுதான் நீங்க உங்க டாக்ஸ் கிட்ட கொண்டு வரணும். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதனால டாக்ஸ் நாங்க இந்த இடத்துல உட்கார வச்சு நாங்க பொறுமனா என்னன்னு சொல்லி தரோம்னு. உங்களுக்கு உங்க டாக் மேல உண்மையிலே அக்கறை இருக்குன்னா இதை பழக்குங்க.